என்னை நன்றாய் இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாய் தமிழ் செய்யுமாறு. எல்லாம் செயல்கூடும் எண்ணானை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை. இன்றைக்கு இங்கே நான் பேச தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய கருத்து வள்ளலாரின் பொதுநோக்க கோட்பாடு. முதலில் நெறி என்பதற்கும் கோட்பாடு என்பதற்கும் உள்ள வேறுபாட்டை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மண்ணில் மக்கள் வாழ்வதற்கான நெறியை தந்துவிட்டு சென்றவன் வள்ளுவன். அவனால் வழங்கப்பட்ட நெறி திருக்குறள். ஆனால் 200 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்க்கை இது என வாழ்ந்து காட்டியவர் வள்ளலார். அவரால் இந்த மண்ணுக்கு வழங்கப்பட்ட கோட்பாடு பொதுமை பேசுகிற சன்மார்க்கம். ஒரு நெறி எப்போது கோட்பாடு எனும் நிலையை அடைகிறது? ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை முறையாக இருக்கக்கூடிய நெறி எப்போது பொதுமை நோக்கத்தோடு இந்த சமுதாயத்தால் பின்பற்றப்படுகிறதோ அப்போது அது கோட்பாடு எனும் நிலையை அடைகிறது. நெறி என்பதற்கும் கோட்பாடு என்பதற்கும் உள்ள வேறுபாடு என்ன? வள்ளுவன் இந்த மண்ணுக்கு விட்டு சென்ற திருக்குறள் ஒரு நெறி. அதை பின்பற்றலாம், பின்பற்றாமலும் இருக்கலாம். வள்ளலார் இந்த மண்ணுக்கு விட்டு சென்ற நெறி சன்மார்க்கத்தின் கோட்பாடுகளானது. வள்ளலார் வள்ளல் பெருமானானார், காரணம் அவர் வாழ்ந்து காட்டினார். இதைத்தான் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உறையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று வாடினான் தெய்வ புலவன் வள்ளுவன். இதனையே இன்றைய திரையிசை கவிஞன் தன்னுடைய திரையிசை பாடலிலே இப்படி பதிவு செய்கிறான். யாருக்கும் தீங்கின்றி வாழ்பவன் மனிதன், ஊருக்கே வாழ்ந்து உயர்ந்தவன் புனிதன் என்று. ஆம், ஐன்ஸ்டீனின் அறிவு வியக்கத்தக்கது, ஆனால் அவர் வழிபாட்டிற்கு உரியவர் அல்ல. இந்த உலகம் யாரால் நிலைத்திருக்கிறது எனும் கேள்வியை புறநானூற்று கவிஞரிடம் எழுப்பினால் அவன் தரும் பதில் என்ன தெரியுமா? தனக்கென வாழாமல் பிறர்க்கென வாழ்பவர்களால் தான் இந்த உலகம் நிலைத்திருக்கிறது என்று பதிவு செய்கிறான். அப்படி தனக்கென வாழா தகைமையாளராய், பிறர்க்கென வாழும் பெருந்தகையாளராய் இந்த மண்ணில் வாழ்ந்தவர் வள்ளல் பெருமான். காரணம், அவருடைய பிறப்பின் நோக்கத்தை அவரிடத்திலே கேட்கிற போது அவர் இப்படி பதிவு செய்கிறார். அகத்தே கருத்து புறத்தே வெளுத்த உலகத்தோர் அனைவரையும் சகத்தே திருத்திட சன்மார்க்கம் சேர்த்திட என்று. இப்படி தன்னுடைய பிறப்பின் நோக்கத்தையே ஒரு பொதுநோக்கமாக கொண்டு வாழ்ந்த வள்ளல் பெருமானுடைய 200வது ஆண்டிலே அவருடைய பொதுநோக்க கோட்பாடு என்று பேசுவது இங்கே வழங்கப்பட்டிருக்கிற அத்துணை தலைப்புகளிலும் பேசியதற்கு சமம் என்று நான் கருதுகின்றேன். பொதுமை என்றால் என்ன? பொதுநோக்கு என்றால் என்ன? எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாம இல்லாத நிலை வேண்டும். வள்ளான் பொருள் குவிக்கும் தனி உடைமை நீங்கி வர வேண்டும் திருநாட்டில் பொது உடைமை என்பது பாரதிதாசனின் நெறி. பாலும் பயிற்சுணவு வஞ்சின் உடுக்க இவை பாரில் பிறந்தவர்க்கு பொதுமையடா. ஏழை கிவை இரண்டும் இல்லை விதிப்பயனாம் என்று மழுப்புவது மடமையடா. கோலை எலும்புகளும் கூர்மை அடைந்து விடின் கோலை தடுப்பவரும் இல்லையடா. யாவும் பொதுமை என நீயும் உணர்ந்து நட, யாரும் நமதருமை சுற்றமடா என்பது வீறுகவியரசர் முடியரசனாரினுடைய நெறி. அண்ணாந்து பார்க்கிற மாளிகை கட்டி அதன் அருகனில் ஓலை குடிசை கட்டி பொன்னான உலகென்று பெயரும் வைத்தாள் இந்த பூமி சிரிக்கும் அந்த சாமி சிரிக்கும் என்பது கண்ணதாசனின் நெறி. ஏழைகள் வயிறு எரிய செய்யாது என்பது வள்ளலாரினுடைய கோட்பாடு. காரணம், வள்ளல் பெருமான் ஒரு செல்வந்தர் வீட்டு திருமணத்திற்கு அழைக்கப்படுகிறார். இல்லத்து திருமணத்திற்கு செல்கிறார். அங்கே செல்வந்தர்கள் எல்லாம் இல்லத்திற்குள் அனுமதிக்கப்படுவதையும் ஏழை எளியவர்கள் இல்லத்தின் வாசலிலே நிறுத்தப்படுவதையும் கண்டு திருமண வீட்டிற்குள் செல்லாது எதிர் வீட்டு திண்ணையிலே அமர்ந்து பாடத் தொடங்குகிறார் வள்ளலார். அதை கண்டு அந்த இல்லத்து திருமண வீட்டுக்காரர் ஓடோடி வள்ளலாரிடம் வந்து உள்ளே வருமாறு அழைக்கிறார். வள்ளல் பெருமானோ, எல்லோரையும் சமமாக நடத்தினால் நான் திருமணத்தில் கலந்து கொள்கிறேன் என்று சொன்னார். அவ்வாறே அந்த செல்வந்தரும் செய்தார். ஆம், ஏழைகள் வயிறு எரிய செய்யாதே எனும் கோட்பாட்டை அந்த செல்வந்தரை ஏற்க செய்தாரே. இதுதான் வள்ளலாரினுடைய பொதுநோக்க கோட்பாடு. ஒரு முறை வள்ளல் பெருமான் திருவொற்றியூர் சத்திர திண்ணையிலே உறங்கிக் கொண்டிருக்கிறார். அவருடைய காதுகளில் கடுக்கன் மின்னியது. இதை கண்ட திருடன் அவருடைய வலது காதில் இருந்த கடுக்கனை கலட்டினான். வள்ளலார் தூக்கத்தில் புரண்டு படுப்பதை போல புரண்டு படுக்கிறார். அது இடது காதில் இருந்த கடுக்கனையும் கலட்டுவதற்கு திருடனுக்கு வசதியாக அமைகிறது. திருடன் மகிழ்ந்தான், வள்ளலும் மகிழ்ந்தார். ஏன் தெரியுமா? பகைவனுக்கும் அருள்கிற பண்புதான் வள்ளலார் இந்த உலகத்திற்கு சொன்ன பொதுநோக்க கோட்பாடு. ஆனால் அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு வெற்றி நம்முடைய வள்ளல் பெருமானுக்கு கிடைத்தது. ஆம், சென்னை ஏழுகிணறு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய துலுக்கான தம்மன் மீது பாடல் இயற்றுமாறு வள்ளலை அன்பர்கள் வேண்டுகிறார்கள்.
வள்ளலோ அங்கே ஆடு கோழி போன்ற உயிர்கள் பலியிடப்படுகிறது, அவற்றை நிறுத்தினால் நான் பாடுகிறேன் என்று கூறுகிறார். அவ்வாறே அவர்களும் நிறுத்தினார்கள். கண்மூடி பழக்கமெல்லாம் மண்மூடி போகட்டும் என்று சொன்ன வள்ளலாரினுடைய பொதுநோக்க கோட்பாடுக்கு கிடைத்த வெற்றிதானே இது. நிறைவாக ஒரே ஒரு செய்தியை கூறி முடிவு என்னுடைய உரையை முடிவு செய்கிறேன். சீத்தலை சாத்தனாரால் புகழ்ந்து பாடப்பட்ட ஆபூத்திரன் மணிமேகலை, சங்க புலவர்கள் போற்றி பாடிய பசிப்பிணி தீர்த்த பன்னன் ஆகியோர் தொடங்கிய பசிப்பிணி தீர்க்கும் பணியானது அவரவர்கள் காலத்தோடு நின்று போனது, கால ஓட்டத்தால் கரைந்து போனது. ஆனால் வீடுதோர் இறந்தும் பசியராது அயர்ந்தவர் தம்மை கண்டு பசி எனும் நெருப்பை அணைப்பதற்காக வடலூரிலே வள்ளல் வருமான் ஏற்றிய நெருப்பானது இன்றளவும் எரிந்து கொண்டிருக்கிறது. காரணம், கால ஓட்டத்தால் கரைந்து போகாத அருட்பெரும் ஜோதி வள்ளல் வருமானின் பொதுமை கோட்பாடு. எனவே நல்லாவின் பால் முழுதும் கன்று கிள்ளை, நரும் பூவின் மனம் முழுதும் சோலை கிள்ளை, நெல்லாகும் பயிர் முழுதும் நிலத்து கிள்ளை, நிறைகின்ற நீர் முழுதும் குளத்து கிள்ளை, பல்லாரம் கனி முழுதும் மரத்து கிள்ளை, பன்னரம்பு நிசை முழுதும் யாழு கிள்ளை, எல்லாமே புறற்குலைக்கு காணுகின்றேன் என தன் வாழ்வை இந்த உலகுக்காக அர்ப்பணித்த வள்ளல் பெருமானின் பொதுநோக்க கோட்பாடுகளை பற்றி நாளும் நாளும் சிந்திப்போம். வாய்ப்பு இருந்தால் அடுத்த முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.